உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் 7823910123 CIAcademy21@gmail.com. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கூட்டுறவு மூலமா தமிழ்நாட்டு உயர்வு அந்த ஃபோக்கஸில் நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நம்ம வந்து இந்த கூட்டுறவுத்துறையை வந்து இன்னும் புத்துயர் ஊட்டும் வகையில் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நிறைய பேருக்கு அந்த கூட்டுறவை பற்றியே அந்த திங்கிங் கம்மியாயிட்டே இருக்குது. அந்த வகையில் தான் ஒரு பக்கம் நம்மளை பார்த்தா எல்லோரும் ரேஷன் கடை மிக முக்கியமான பணி, தரமான உணவு பாதுகாப்பான பொருட்கள் அதில் கிடைக்கிறது. அந்த பணியில் 95 கடைகள் கூட்டுறவுத்துறை நடத்துறது, இதெல்லாம் உண்மை. அதே மாதிரி கொள்முதல் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் விவசாயிகள்லேருந்து கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வரது தரமான பொருட்கள், அதுவும் உண்மை. அதே நேரத்தில் கூற்று என்ற மிக முக்கிய ஒரு மூமெண்ட்டை, அது வந்து ஒரு சாதாரண துறை கிடையாது, அது ஒரு மூமெண்ட். எப்படி ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம 2.23 கோடி ரேஷன் கார்டு குடும்ப அட்டை இருந்தால் 1.92 கோடி கூற்று உறுப்பினர்கள் இருக்காங்க. அதை வச்சே உங்களுக்கு தெரியணும் எவ்வளோ முக்கியமான துறை. அதுக்கு அடுத்தது 67,000 கோடி வைப்பு நிதி தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் வங்கி, அதுக்கு 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், அதுக்கப்புறம் 1000கணக்கான ஆரம்ப கூட்டுறவு சங்கங்கள், வேளாண் சங்கங்கள், நில சங்கங்கள், கிரெடிட் சங்கங்கள், நகர்ப்புற சங்கங்கள் அப்படின்னு இருக்குது. அந்த ஒரு ஆர்மிக்கு பொதுமக்களுக்கு நம்ம தரமான பொருள், ஒரு பக்கம் ரேஷனில் பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் தரமான பொருள்கள் நியாயமான விலையில் கடைக்க உறுதி செய்ய தான் இந்த மாதிரி நம்ம கடைகள் வச்சுருக்கோம். அந்த வகையில் தான் அமைச்சர் வந்து எப்படி முதலமைச்சர் எப்படி கொண்டு போனோன்னா, அப்படி சொல்லும்பொழுது தான் நம்ம ஒன்றிய அரசில் அந்த ஐ ஹெல்ப் அவங்க வந்து 2-5 கேஜி கொண்டு வந்தால் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது. பல டவுன் பஞ்சாயத், கிராம பஞ்சாயத், நகர்ப்புறம் கடை வீதியை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வேற ஒருத்தரோட சிலிண்டரை வச்சு ஏற்றிட்டுருக்காங்க. அந்த நிலைமை மாறணும். அவங்க நியாயமாக 10 மடங்கு அதிகம் கொடுத்துட்டு கமர்ஷியல் சிலிண்டர் அவங்களுக்கு அவங்க கையிருப்பு அளவுக்கு கிடைக்கணும். ஒரு சாதாரண தெரு உள்ள வியாபாரி அவர்கிட்ட போய் நீங்கள் 2000 ரூபா 5000 ரூபா எல்லாம் வைப்பு கேட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி திட்டத்தில் தான் 2 கேஜி 5 கேஜி இந்த சிலிண்டர் அதற்கான முக்கியத்துவத்தை சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, மக்கள் ஈர்க்கும் வகையில் நாங்கள் மக்கள்கிட்ட பார்த்தோங்க, டே டு டே அவனுக்கு இது வருது. எப்படி சில ஷாம்பு பேக்கெட் இருக்கோ மனு அமைச்சர்கிட்ட சொன்னோன்னே சொன்னாங்க, பரவாயில்ல 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்கிறதோ அந்த பொருளையும் போடுங்க. ஸோ கடைக்கு வந்தால் செல்ஃப் சர்வீஸ் கவுண்டர் வித்துட்டதே கூட்டுறவுத்துறை. ஆனால் இன்றைக்கி பல கார்ப்பரேட் துறைகள் அதை நடத்திட்டுருக்காங்க. ஸோ நம்ம துறையில் இருக்கக்கூடிய லாபம் கார்ப்பரேட்டில் லாபம் சிலருக்கு போகும், கூட்டுறதின் லாபம் கூற்று உறுப்பினர்களுக்கு போகும். அந்த வகையில் தான் 24 பொருட்கள் 10 ரூபாயில் விற்கக்கூடிய அடுத்த வேலையும் மாநில அமைச்சர் தலைமையில் இன்றைக்கி துவக்க இருக்கிறோம். மூன்றாவதாக, நம்ம துறையில் இருக்கிற கட்டடங்கள், நம்ம துறையில் இருக்கிற வசதிகள், வந்தாலே மக்கள் வந்து என்ன சார் இப்படி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் மாறணும். எப்படி சினிமா தியேட்டருக்கு புது பொலிவு பெற்றதோ, மக்கள் வந்து பார்க்காத நிலை போய் பார்க்கும் நிலை வந்தோ, நம்ம துறையில் ஏற்கனவே அவங்க வருஷக்கணக்கில் வாங்குறவங்க மட்டும் இல்லாமல் வாங்காதவங்களும் தேடி சென்று வாங்கணுங்கிறதுக்கு தான் அதற்கான வர்ணம் பூசும் பணிகள் ரேஷன் ஷாப் மட்டும் இல்லை இங்கெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த நல்ல நாளில் மனு அமைச்சர் நிறைய இந்த திட்டத்தை பற்றி விளக்குரை ஆற்ற இருக்கிறதுனால் அதற்கு மேல் நான் வந்து அவரை பேச விட்டுவிட்டு, ஏற்கனவே பேசியவர்கள் இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு மூலமாக தமிழ்நாட்டு உயர்வு அதுதான் எங்களோட சூளுரை. அந்த சூளுரைக்கேற்ப உணவு பாதுகாப்புக்கு ரேஷன் கடை, விலைவாசி பாதுகாப்பு கூட்டுறவுத்துறை, அந்த வகையில் இதை செயல்படுவோம்னு உறுதியளித்து அமைச்சர் அவர்களுக்கு, மூத்த அமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கார்கள், அவருக்கு உறுதியளித்து, அவர் மூலமாக மண் முதலமைச்சரோட எண்ணத்துக்கு உறுதியளித்து, கொள்கைக்கு உறுதியளித்து நாங்கள் வந்து செயல்படுவோம்னு சொல்லி மீண்டும் நம்மளோட மத்திய அரசு நிறுவனத்தில் டெய்லி எங்களுக்கு ஒன்றிய அரசுலேருந்து எங்களோட கோஆப்ரேட் பண்ணி என்னென்ன கொண்டு வரோம், என்னென்ன திட்டம் இருக்குது, எங்கள் மூலமாக எப்படி அந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வரணும், அவங்களோட கோஆப்ரேஷனுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.